காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் அதிக அளவில் மக்கள் குவிந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக எழிலகம் வளாகத்திலிருந்து கழுகு பார்வை காட்சிகளோடு விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சுபாஷ் பிரபு. சுபாஷ், தற்போது மெரினா கடற்கரையில கொஞ்ச நேரத்திற்கு முன்னதாக கூட்டம் குறைவாக இருந்தது, தற்போது நேரம் ஆகமாக கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தற்போதைய நிலவரம் என்ன, பதிவு செய்யலாம்? இந்த கூட்டம் நீங்கள் கூறியது போல அதிகரித்து இருக்கிறது மாலவேல். மெரினா கடற்கரை மிக நீண்ட கடற்கரை, இந்தியாவிலேயே மிக நீளமான ஒரு கடற்கரைகளில் ஒன்று. அந்த கடற்கரையின் கூட்டமானது மெல்ல மெல்ல அதிகரித்திருக்கிறது. மக்களின் வரத்தும் மிக அதிகமாக இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டு இருக்கின்றன. காவல்துறையின் கண்காணிப்பு தீவிரமாக இருக்கிறது. ஆனால் எதிர்பார்த்ததை அளவுக்கு இங்கே வந்து மக்களின் கூட்டம் இல்லை. கடந்த காலங்களெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம், வெறும் மனித தலைகளாக இருக்கும் இந்த மணற்கரையில். ஆனால் இன்றைய தினத்தில் அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கான கூட்டம் இல்லை என்றாலும் போல இந்த கூட்டத்தின் அளவு வந்து வழக்கத்தை விட சற்று அதிகமாக இருக்கு. வார விடுமுறை நாட்களின் பொழுது இருக்கும் கூட்டத்தை விட மிக அதிகமாகவே இருக்கிறது இந்த பண்டிகை காலம். அதுவும் இந்த காணும் பொங்கல் என்பது மிக முக்கியமான ஒரு விழாவாக நாம் கடைபிடித்து வருகிறோம். தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டுகளாகவே நாம் சொல்லலாம், இந்த காணும் பொங்கல் திருவிழா வந்து இந்த கடற்கரையில் மட்டுமல்லாமல் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் குடும்பமாக நட்புறவு பாராட்டி தங்களுடைய நண்பர்களுடனும் கூடியிருப்பது தான் இந்த காணும் பொங்கலின் சிறப்பம்சம். அதன்படியாக ஏராளமான சென்னை வாசிகள், சென்னைக்காக சுற்றுலாவுக்காக வந்தவர்கள் என அவ்வளவு பேர் இந்த கடற்கரையில் வந்தும் செல்லும் கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் ஆனந்தன் அதை காட்சிப்படுத்தி வருகிறார். தொடர்ச்சியாக வந்து பார்த்தோம் என்றால் நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது காவல்துறையின் பாதுகாப்பு. எங்கேயும் எந்த ஒரு அசம்பாவித சம்பவமும் நடந்துவிடக்கூடாது, மக்கள் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக ஏறத்தால் 15,000 போலீசார் முழுவதுமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ட்ரோன் மூலம் கண்காணிக்கப்படுகிறது, ஹெலிகாப்டர் மூலம் கண்காணிக்கப்படுகிறது. மிக தீவிரமான கண்காணிப்பாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இங்கே தற்காலிக முகாம் அமைக்கப்பட்டு மக்களுக்கு ஏதேனும் காவல்துறையின் உதவி தேவைப்பட்டால் அவங்களை வந்து அணுகுமாறு காவல்துறை சொல்லியிருக்கிறார்கள். கூட்டி வந்திருக்கக்கூடிய, அழைத்து வந்திருக்கக்கூடிய குழந்தைகளை மிக கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா விதத்திலும் இந்த பொழுதை கழிப்பதற்காக இந்த மாலை நேரம் பனிபடரக்கூடிய ஒரு மாலை நேரமாக இந்த மாலை நேரம் அமைந்திருக்கிறது. அதை ரசிப்பதற்காக தங்கள் குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் ஏராளமான ஒரு மெரினா கடற்கரையில் குவிந்திருப்பதை நம்மால் காட்சிகளாக பார்க்க முடியும். நன்றி சுபாஷ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.